சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக சார்பில் வரும் 6ஆம் தேதி வெற்றிவேல் யாத்திரை தொடங்க உள்ளதை முன்னிட்டு சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் முருகன், பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இழிவான கருத்துக்களை தெரிவிப்பதை ஏற்க முடியாது என்றும், பெண்களை இழிவாக பேசுவோரை திமுக தலைவர் ஸ்டாலின் கேடயம் போல பாதுகாப்பதாகவும், கந்தர் சஷ்டியை விமர்சித்து கருப்பர் கூட்டம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு ஸ்டாலினிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்றும் முருகன் கூறினார். நான் போட்டியிட போவதில்லை. நான் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கான முழு வேலையும் தமிழகம் முழுவதும் சென்று என்னுடைய வேலை செய்வதற்காக நான். நடிகர் விஜய் சேதுபதியின் மகளுக்கு ஆபாசம் மிரட்டல் விடுத்த இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் மன்னிப்பு கேட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க விஜய் சேதுபதிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதையடுத்து அவர் அப்படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதற்கிடையே விஜய் சேதுபதியின் மகளுக்கு ஒருவர் ட்விட்டரில் பாலியல் மிரட்டல் விடுத்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மிரட்டல் விடுத்தவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பதை ஐபி முகவரி மூலம் கண்டறிந்தனர். இந்நிலையில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அந்த இளைஞர், விஜய் சேதுபதியும் அவரது குடும்பத்தினரும் தம்மை மன்னிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 45,149 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் மொத்த கொரோனா பாதிப்பு 79,09,960 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் புதிதாக 480 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். 119,014 பேர் இதுவரை பெருந்தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். 653,717 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 71,37,229 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 59,105 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். இதுவரை 10,34,62,778 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 72 ரூபாய் சரிந்து 37,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9 ரூபாய் விலை குறைந்து 4,713 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 90 காசுகள் சரிந்து 66 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 900 ரூபாய் விலை குறைந்து 66,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை காட்டுக்குள் விரட்ட வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளது. பல நேரங்களில் சாலைகளில் யானைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரங்களில் குஞ்சப்பண்ணை மற்றும் மலைப்பாதையில் ஒற்றை காட்டு யானையும் சுற்றி வருகிறது. இதனால் நேற்றிரவு 1 மணி நேரம் வாகனங்களை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. எனவே யானையை விரட்ட வேண்டும் என வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கட்ட அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை ஆவணப்படுத்தும் போது நீண்ட சுவரின் தொடர்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 6ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்றது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூரில் ஆய்வுகள் செய்யப்பட்டு 4,000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றை ஆவணப்படுத்தும் பணி தற்போது நடந்து வருகிறது. சுவர் ஒன்றை ஆவணப்படுத்த முயன்ற போது அந்த சுவரானது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு உலை வரை நீண்டு கொண்டே செல்வது தெரிந்தது. அதனைத் தொடர்ந்து முழு சுவரையும் தொல்லியல் துறையினர் ஆவணப்படுத்தி வருகின்றனர். மறைந்த எம்பி வசந்தகுமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வராதது ஏன் என எம்எல்ஏ விஜயதரணியிடம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் வாக்குச்சாவடி பிரதிநிதிகள் கலந்தாய்வுக் கூட்டம் நடைக்காவு பகுதியில் நடைபெற்றது. இதில் விளமங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விஜயதரணியும் கலந்து கொண்டார். அப்போது மறைந்த எம்பி வசந்தகுமாருக்கு அஞ்சலி செலுத்த அவரது சொந்த ஊருக்கு எம்எல்ஏ விஜயதரணி வரவில்லை என குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வசந்தகுமாருக்கு சென்னையில் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக விஜயதரணி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அவங்களோட இருந்து பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவங்க பூத உடலை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு கடந்து பிரசன்ட் காலேஜ் வரைக்கும் கூடிய ஊர்வலமாக சென்று
அவரை இங்க வழி அனுப்பி விட்டுத்தான் நான் எங்க அம்மாவையே பார்க்க போனேங்கிறத இங்க பதிவு செய்யறேன். தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.